ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் 65 பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்பிடாதீங்க. நம்ம இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் 65 அந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த பெரிய காலிஃப்ளவர் வெட்டினோங்கிறதுக்காகவே கடை கடையாக தேடி அலைஞ்சி இந்த பெரிய ஒரு காலிஃப்ளவரை வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி காலிஃப்ளவர் வந்து தமிழில் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த காலிஃப்ளவரை அழகாக சைட்லேருந்து முதல்ல அந்த இலைகளெல்லாம் வெட்டி 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 அதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலரில் அதாவது இந்த காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை வெட்டணும். ஆக்சுவலி இதை வெட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிருச்சு. இது நான் வந்து 2 days ago வாங்கினேன். ஸோ அதை வச்சுட்டு சும்மா இருந்தால் அது லைக் அப்படியே இருக்க, ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளாரையும் வைக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு காலிஃப்ளவரை பொறிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது இல்லையா அதை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இதை கட் பண்ணும் போது நம்மளுக்கு முக்கியமாக தேவை பொறுமை. பிகாஸ் இதை வந்து நம்ம அழகாக அந்த தண்டு நிறையாவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக ஒரு லெவலாக வைக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா பில்லி மேரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த காலிஃப்ளவரைக்கு க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்ட்லேயோ கூட கேட்கலாம். ஆனால் அந்த டைமில் என் கூட யாருமே இல்லாதனால என்னால் யாருமே கேட்க முடியல. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் பொறுமையாக கொஞ்சம் தண்டு இருக்கணும், கொஞ்சம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம வந்து அழகாக வெட்டிடணும். இப்போ பார்த்திங்களா பேசும்போது ஃபோன் வைப்ரேட் பண்ணுது, அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த காலிஃப்ளவரை வந்து அந்த தண்டோடு அப்படியே வெட்டிடுறீங்க இல்லையா, வெட்டும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் தனித்தனியாக என்னமோ பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி என்னென்னா லெட்ஸே அது வந்து பெருசாக வந்துருச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் உங்களோட கட்டியை வச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறதில்ல, அதாவது குக் பண்ண போகிறதுலன்னா நான் என்ன பண்ணுறேன்னா லைக் ஒரு கறியிலையோ இல்லை ஒரு சயோராகவோ நம்ம கரெக்டாக போகிறதில்ல, நம்ம வந்து அதை வந்து பொறிக்க போகிறோம். அதாவது எப்படி 65 பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது பெருசாக இருந்தால் கோழி மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்படி பண்ணிடுங்க. அண்ட் நான் இன்றைக்கி வந்து ட்ரை டைப் ஆஃப் சிக்கன் 65, சிக்கன் 65னாலே ட்ரையாக தானே இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருப்பேன், அது நீங்கள் இந்த வீடியோட போக போக நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே ஃபைனலி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக அந்த எண்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருக்கும், பட் அது செய்யும்போது வந்து பட்டுன்னு வித்தியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது ஒன்றுக்கும் உதவாது, அதனால் நீங்கள் அதை எடுத்து தூக்கி போட்டுக்கலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய என்னென்னா காலிஃப்ளவர் பார்க்குறதுக்கு நல்லா வேலை வேலையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் போட்டு சமைச்சிடாதீங்க. நான் வந்து இங்கே ஒரு முழு காலிஃப்ளவரை வந்து வெட்டிட்டு நான் என்ன நினச்சேன்னா ஓகே பாதி எடுத்து வச்சிடலாம், மீதியை மட்டும் நம்ம வந்து குக் பண்ணலாம் பிகாஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி நான் வந்து அந்த மசாலாலாம் போட்டு பார்க்கும்போது பக்காவாக தான் இருக்குது, இதுவே போதும் தாராளமாகவே பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் சீன்ஸ் எனக்கு வந்து நிறையா பேர் சாப்பிட போகிறதில்ல, ஃபியூ பீப்புள் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மட்டும் லைக் ஒரு புடி அளவுக்கு காலிஃப்ளவர் மட்டும் தனியாக எடுத்து மேரினேட் பண்ணது தான் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா இந்த காலிஃப்ளவரை ஒரு இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் பவுலில் தான் நான் போடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு பெரிய வெசல் எடுப்போங்க, ஸோ அதில் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி தண்ணி நிறையா ஊற்றிட்டு நான் சால்ட்டு போட்டிருப்பேன், அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்க மாட்டேன். ஸோ நல்லா அலசி கழுவிடணும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பவுடரையும் போடணும். அதாவது என்ன பவுடர்னா குட்டி குரா பவுடர்லாம் எடுத்து போட்டுறாதீங்க, லைக் இந்த மாதிரி சில்லி பவுடர், கொரியண்டா பவுடர், பாபாஸ் சிக்கன் கறி பவுடர் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஒயிட் கலரில் போட்டேன் பார்த்தீங்களா, அது என்னென்னா அரிசி மாவும் கார்ன்ஃப்ளாவும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் தாராளமாகவே போடலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் போட்டிருப்பேன், பட் அதுக்கப்புறமா நான் வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து அதில் சட்டியை ஃபஸ்ட்டு காய வைக்கணும், அதாவது அந்த பேனை வந்து ஃபஸ்ட்டு காய வைக்கணும். அதுக்கப்புறமா எண்ணெயை விட்டுட்டு அதாவது விட்டுட்டுன்னா சட்டிக்குள்ளே விட்டுட்டு அதை வந்து காய வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி காலிஃப்ளவர் எடுத்து 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 அதில் போடணும். ஸோ போட்டுட்டு பொறுமையாக அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ வாழ்க்கைக்கு பொறுமை ரொம்ப முக்கியம், அதுக்குன்னு ரொம்ப ஓவராக ஃபோனில் உட்காந்துட்டு அது தீய விட்டுறாதீங்க, ஏன்னா தீஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் என்னங்க பிகாஸ் இது வந்து சிக்கன் கிடையாது ஃபிஷ்ஷு கிடையாது ரொம்ப நேரம் ஆகிறதுக்கு, இது வந்து ஜஸ்ட் காலிஃப்ளவர் தான். ஸோ அதனால் டக்குன்னு அப்படியே இப்படி விரலில் ஸ்னாப் பண்ணுற கேப்பில் வந்து அது வந்து குக் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து எடுத்து ஒரு மங்கில் போட்டுடலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் 2 தடவை வந்து ஃப்ரை பண்ணேன், லைக் வந்து 2 செட்
தடவை வந்து ட்ரை பண்ணேன். லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தடவை போட்டேன் இல்லையா, ஸோ செகண்ட் டைம் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து செகண்ட் டைம் நான் போடுறது, செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன். ஸோ அதையும் வந்து அதே கிளாஸ் பவுலில் வந்து எடுத்து வச்சுட்டு, ஆக்சுவலி பவுல் இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். ஸோ அந்த மாதிரி தான். ஆக்சுவலி இது ரொம்ப கஷ்டமான விஷயமே இல்லைங்க. ஆக்சுவலி நீங்கள் சொல்லலாம் இது கஷ்டமான விஷயம் இல்லை எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு, பட் நான் ஆஸ் அ ஸ்மால் பேபி நான் வந்து வீட்டுக்கு கடைசிட்டில்லை, இந்த மாதிரிலாம் வீட்டில் சமைச்சதில் பெருசாக வீட்டில் கிச்சனுக்குள்ளே போக விட மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னால் நீங்கள் வந்து நம்பிடாதீங்க. ஆக்சுவலி நான் சமைச்சதில்லை, பிகாஸ் ஹாஸ்டலில் சமைச்சது அப்படி தான். பட் இப்போது வந்து லைக் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நல்லா இருக்கணும் சாப்பாடுன்னு ஒரு ஆசையோடு சமைக்கும் போது அது பர்ஃபெக்டாக செம்மையாக சூப்பராக வருது, பார்க்க சூப்பராக இருக்குல்ல. இன்னும் மோர் ரெசிபிக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.